வணக்கம், நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம், 2019 ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி 2 5வது வினாவாக வந்த திருவோண கணிதம். இந்த திருவோண கணித கணக்கு மிகவும் இலகுவான கணக்காக இருக்கும், அனைத்து மாணவர்களாலும் விரும்பி எடுத்து செய்யக்கூடிய ஒரு கணக்காக இருக்கும். அதுக்கு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒரே ஒரு விடயம், திருவோண கணித அட்டவணையை பயன்படுத்துவது. திருவோண கணித விகிதங்கள் அப்படி என்ற ஒரு 3 விகிதங்களை நாங்கள் இங்கே படிக்கிறோம். மொத்தமாக இன்னும் 3 விகிதங்கள் இருக்குது, அது 7 படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 3 விகிதங்களில் வந்து நாங்கள் சைன் விகிதம், கொஸ் விகிதம், டான் விகிதம், இந்த 3 விகிதங்களை பற்றி இவங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த கணக்கை நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சைன் டீட்டா, கொஸ் டீட்டா, டான் டீட்டா அப்படின்னு 3 விகிதம் இருக்கும். சைன்ன்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், கொஸ்ன்றது அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், டேன்ன்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம்னால், இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் டீட்டான்றது ஒரு கோணமாக இருக்கின்ற, அது எது எந்த கோணமாகவும் இருக்கலாம், அந்த கோணத்தின் இந்த முக்கோணத்தில் 2 பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் எப்பவுமே ஒரு இந்த டீட்டான்ற கோணத்துக்கு எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் விகிதம் சமனாக இருக்கும். அது இயல்பத்த முக்கோண தேற்றத்தின் அடிப்படையில் அது நடைபெறுது. அந்த அடிப்படையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த விகிதம் சமனாக இருக்கின்ற நாடி அந்த விகிதத்தை ஒரு ஆள் கண்டு மினக்கட்டு அட்டவணையாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கோம். அது வந்து திருகோண கணித அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். கோஸ் அட்டவணை, இயற்கை சைன்கள் அட்டவணை, இயற்கை கோசைன்கள் அட்டவணை, இயற்கை தான்சன்கள் அட்டவணை என்று 3 அட்டவணையாக காணப்படுது. அந்த அட்டவணையை பயன்படுத்தி மிகவும் இலகுவாகவே இந்த கணக்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்குவோம், இந்த கேள்விக்குள்ளே போவோம். ஒரு சமதள நிலத்தில் உள்ள புள்ளி ஏயில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் 127 பாகை திசைகோலை கொண்டு ஒரு புள்ளியில் சியின் ஒரு மாமரத்தை காண்கின்றார். ரைட், இப்போ எங்களுக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் திசைகோள் அப்படி என்ற ஒரு அடிப்படையான அறிவு தேவைப்படுது. திசைகோள் அப்படி என்றால் என்ன என்றால், நாங்கள் ஒரு கோணங்களை குறிப்பதற்காக இலக்கங்களை பயன்படுத்துகின்ற நுட்ப முறை தான் திசைகோள். இப்போ நாங்கள் கோணங்களை குறிக்கிற திசைகளை குறிப்பதற்கு நாங்கள் சின்ன வகுப்பில் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ அது மட்டும் காணாது அப்படின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து கோணத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வரோம். அந்த கோணம் முழுமையாக கோணம் வந்த அப்புறம் ஏன் திசை, அப்போ அது முழுக்க 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 அதை திசை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கோணத்தை மட்டும் பயன்படுத்தி, வெறும் 3 இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி, நம்பரை பயன்படுத்தி நாங்கள் திசைகளை சொல்வோம். இதுக்கு நாங்கள் சில எடுகோள்களை எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது வடக்கு என்றதை 0 பாகையாக எடுத்து வலஞ்சுழியாக கூடிக்கொண்டு போகிற மாதிரி, அப்போ கிழக்கு 90 பாகை, 180 பாகை, 270 பாகை அப்படி என்று இந்த வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக இந்த கோணங்களை வந்து பிரித்து போட்டால் மொத்தம் 360 கோணம் இருக்குது. அப்போ 360 திசைகள், அது மட்டும் இல்லை பிள்ளைகள், அதுக்குள்ளே கூட கலைகள் இருக்குது. அப்போ எங்களுக்கு 360 தர 60 கோணங்களை வந்து எங்களால் சொல்லக்கூடிய மாதிரி நுணுக்கமாக திசைகளை வந்து நுணுக்கமாக வெறும் இலக்கங்களை பயன்படுத்தி சொல்லும். அப்போ இங்கே சொல்லப்பட்ட 127 பாகை திசைகோள் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்குமெண்டா, 90 180 இடைகளை இருக்கும். எவ்வளோ இடைகளை இருக்குமெண்டா, மொத்தம் இங்கே இதுவெல்லாம் 90 வந்துட்டு இங்கே இந்த கோணத்தை மட்டும் காணுவோம் பிள்ளைகள். அப்போ 127 90 கழித்து எங்களுக்கு தெரியும் 37 பாகை திசைகோளில் வந்து, 37 பாகையில் வந்து என்ன இருக்க போது, அதாவது கிழக்கிலிருந்து 37 பாகை தெற்கு நோக்கிய திசையில் வந்து யார் இருக்க போகிறார், அந்த பிக்கான திசை இருக்க போகுது. ரைட், இப்போ நாங்கள் கணக்கில் இருந்த தரப்பட்ட தகவல்கள் வந்து படத்தில் குறித்து கொள்வோம். ஏயில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் 127 பாகை திசைகோளில் கொண்ட ஒரு புள்ளியில் சீயில் உள்ள மாமரத்தை கண்காணும். இப்போ இதில் ஏயில் நிற்கிற ஒரு ஆள் சீயில் இருக்கிற ஒரு மாமரத்தை காண்றார். ஏயில் நிற்கிற ஒரு ஆள் சீயில் இருக்க மாமரத்தை காண்றார். அவர் அப்படி பார்க்க என்ன மாதிரி இருக்கண்டா, வடக்கிலிருந்து, இதான் வடக்கு. வடக்குன்றது எப்போவுமே எங்களோட கோடுகளை பொறுத்த வரைக்கும் வடக்குன்றது இந்த மாதிரி குறிக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துலையும் வந்து குறிக்கப்பட்டிருக்கு வடக்கு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ வடக்கு இங்கே, அப்போ வடக்குக்கு நாங்கள் 0 பாகையை கொடுத்த இதெல்லாம் எழுதக்கூடாது. 0 பாகை கொடுத்தா வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக 127 பாகை திசைகோளில் யார் நிற்கிறாங்க, நீங்கள் வடக்கு கிழக்கு இந்த 4 கோணத்தையும் போடலாம், எங்களுக்கு தேவைப்படாது. 127 பாகை திசைகோளில் 100 மீட்டர் தூரத்தில், இந்த தூரம் தான், இந்த தூரம் 100 மீட்டர் தூரத்தில் சீன்ற இடத்துல ஒரு மாமரம் இருக்கிறத பார்க்குறேன். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இங்கே சொல்லப்பட்ட தகவலை வந்து இந்த படத்தில் குறிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இந்த இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கணும், எங்களை இன்னும் தேவையான விடயங்களை நாங்கள் படத்துக்குள்ளே பார்ப்போம், கேள்விக்குள்ளே பார்ப்போம். ரைட், அவன் புள்ளி ஏய்க்கு தெற்கேயும், இந்த புள்ளி ஏய்க்கு தெற்கு திசையாகவும், வடக்குண்டா வடக்குக்கு எதிரானது தெற்கு, வடக்குக்கு தெற்கு திசையாகவும்,
சீக்கு மேற்கு திசை ஆகும். இப்போ நாங்கள் சீயில் வந்து மேற்கு திசை பார்க்கணும்னா சீயில் வந்து ரெண்டு ஒன்று நாலு திசையும் போட்டு பார்த்தோம்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. அப்போ மேற்கு திசையாகவும் பி என்ற இடத்துல இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல பி என்ற இடத்துல பாருவோம் பி இல் ஒரு தென்னை மரத்தையும் காண்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன நிற்கிது தென்னை மரம், இந்த இடத்துல என்ன நிற்கிது மாமரம், அதையும் குறித்து வச்சுக்கொள்வோமா மாமரம். இதில் தென்னை மரம் நிற்கிது, ரைட் ஓகே குறித்து வச்சாச்சு. ஏ சியில் வந்து மாமரம் நிற்கிது, பியில் வந்து தென்னை மரம் நிற்கிது, ஓகே. இப்போ அங்கால பார்த்தோம்னா ஏக்கம பிகம சி ஆகிய புள்ளிகளின் அமைவை காட்டும் ஒரு பரும்படி படத்தை உருவில் தரப்பட்டுள்ளது, அந்த உருவில் தரப்பட்டுள்ளது. அந்த தரப்பட்டுள்ள உருவில் உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் குறித்து காட்டு. இப்போ நீங்கள் எங்களோட உங்களுக்கு இந்த ஆன்சர் சீட்டில் வந்து இந்த உலகத்தையும் வந்து படக்கீறி இந்த அளவு தரவும் குறிக்கப்பட்டுக்கணும். இது மட்டும் எங்களுக்கு போதாது பிள்ளையே, கட்டாயம் திரிகோண கணித கேள்வி செய்கிறதுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் தேவை. செங்கோண முக்கோணம் எங்கே வருமெண்டா எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு மேற்கு திசையும் தெற்கு திசையும் வந்து சந்திக்கிற புள்ளியில் கட்டாயம் செங்கோணம் ஒன்று உருவாகும். இங்கே செங்கோணம் வந்தால் தான் திரிகோண கணிதம் பயன்படுத்தலாம். திரிகோண கணிதம் பயன்படுத்துறதுக்கு என்ன ஒன்று வேணும், கட்டாயம் இதில் ஏதோ ஒரு கோணம் தெரிந்திருக்க வேணும், என்ன ஏதோ ஒரு பக்கமும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஒரு பக்கம் தெரியும் இந்த செங்கோணம் கோணத்தில், ஒரு கோணம் தெரியணும். இந்த 127 பயன்படுத்தி இந்த கோணத்தை எங்கன்னா நீங்கள் வேணும்னா இந்த கோணத்தை எங்கன்னா நான் இந்த கோணத்தை காண்றேன். இந்த கோணம் எவ்வளோ இருக்கும்னா இப்போ நாங்கள் எக்ஸ்டெண்ட் போடுவோம் இல்லை டீட்டாண்டு போடுவோம், அதான் பொருத்தமாக இருக்கும். செகண்ட் பாட்டை பொறுத்தருக்கு கோணங்களுக்காக பிரிதுகின்ற அச்சரங்கள் வந்து டீட்டா பீட்டா அப்படியானது இருக்கட்டும், எக்ஸ் ஒய் சேட் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, அதை விட பொருத்தமானது இந்த டீட்டாவாக போட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாங்கள் டீட்டாவை காணணும், அதாவது டீட்டாவும் 127 கூட்டுப்பட்டால் 180 வரணும். அப்போ 180 127 கழித்தனண்டா 53 பாகையாக இருக்க போது டீட்டா. ஆகவே நான் இந்த இடத்துல இதை அழிச்சு கொள்கிறேன், நாங்கள் இதை வேணுண்டா அதையும் அழைச்சி கொண்டுட்டு இந்த கோணம் 53 பாகை அப்படின்றதை வந்து படத்தில் குறிச்சுக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு இந்த செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கமும் ஒரு கோணமும் தெரியுமெண்டா மீதி இருக்கின்ற இரண்டு பக்கங்கள் இந்த நீளத்தையும் திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தி காணலாம். இப்போ அதுதான் ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. முதலாவது கேள்வி என்னெண்டா தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாள் ஆயிட்டு அது முடிஞ்சாச்சு. ரெண்டாவது கேள்வி என்னண்டா, ரெண்டாவது கேள்வி திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி மனிதனுக்கும் தென்னை மரத்துக்கும் இடையே உள்ள தூரம் ஏபியை அண்ணளவு மீட்டருக்கு காண்க. அதாவது இந்த ஏபி இந்த நீளத்தை காணட்டுமாம், அது அண்ணளவாகும், மட்டம் தட்டி மீட்டரில் திரட்டுமாம். சரி இப்போ ஏபி இந்த நீளத்தை தான் நான் காணணும். இந்த ஏபி இந்த நீளத்தை நான் வந்து ஒரு அச்சரத்தை பயன்படுத்தலாம், நீங்கள் இல்லை ஏபி என்றே வச்சுக்கொள்ளலாம். நான் ஒரு அச்சரத்தை பயன்படுத்துகிறேன் என்ன இதைத்தான் காணணுமென்ற அந்த ஐடியா கிடைக்கிறதுக்காக எக்ஸ் என்று நான் போட்டுக்கொள்கிறேன். எக்ஸை கண்டுட்டேன்னுடா ஏபி இந்த நீளத்தை கண்டுறோம், கடைசியில் வந்து விடையை AB7 அப்படின்னு கொடுக்கணும், ரைட் ஓகே. நான் இந்த இந்த செங்கோண கோணத்தில் இந்த கோணத்துக்கு இந்த செங்கோணத்துக்கு இவர் எப்போவுமே செம்பக்கம், இந்த முக்கோணத்துக்கு இவர் தான் எப்போவுமே செம்பக்கம், இந்த கோணத்துக்கு இவர் யார், இந்த கோணத்துக்கு இவர் யார், அயல் பக்கம் அயலில் இருக்கிற நாடு இவர் அயல் பக்கம், இந்த முக்கோணம் இந்த பக்கம் செம்பக்கம், இந்த செம்பக்கத்தை வச்சுக்கொண்டு நான் அயல் பக்கத்தை காணணும்னா இந்த கோணத்தோட தொடர்பு பகுதுகின்ற விகிதம், இந்த ரெண்டு பேரும் இந்த கோணத்தோட அயல் பக்கமும் செம்பக்கமும் எந்த விகிதத்தில் தொடர்படும்டா, இங்கே பாருங்க அயல் பக்கமும் செம்பக்கமும் தொடர்படுகின்ற விகிதம் கொஸ் விகிதம். ஆகவே நான் இங்கே பிரதிகிறேன் பிள்ளைகள், கொஸ் டீட்டா செவன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஒன்றும் கஷ்டமில்லை, வடிவாக தெளிவாக கவனிங்க, மிக இலகுவாகவே காணலாம். கொஸ் டீட்டாவுக்கு பதிலாக நான் பிரியிட போகிறேன் கொஸ் இந்த 53 பாகை, கொஸ் 53 பாகை சமன் அயல் பக்கம் எக்ஸின் கீழ், இல்லை நீங்கள் ஏபி என்று போட்டாலும் சரி எக்ஸின் கீழ் செம்பக்கம் 100. கொஸ் 53 பாகை இந்த பெருமானத்தை நாங்கள் வந்து திருவோண கணித அட்டவணை மடக்கை அட்டவணைக்கு பின்னால் இருக்கும் இயற்கை சைன்கள் அட்டவணையிலேயே இதுவும் காணப்படும். இயற்கை சைன்கள் அட்டவணையில் கொஸ் அட்டவணையை போய் பார்த்தோம்னா எங்களுக்கு கொஸ் 53 பாகை 0 கிளையில் போய் பார்க்கணும், ஏன்னா கிளையும் வேணும் பாகைண்டா கிளை இல்லையண்டா 0 கிளையில் போய் பார்த்தோம்னா எங்களுக்கு மடக்கை அட்டவணையில் நாங்கள் கொஸ் அட்டவணைக்கு போக வேண்டியிருக்கும். மடக்கை அட்டவணைக்கு கீழே இருக்கும் அடுத்தடுத்த பக்கங்கள் இருக்கும் கொஸ் அட்டவணை சைன் அட்டவணை நான் இந்த PDF ஃபைலில் இருக்கிறனாடி கீழே போகிறேன். உங்களுக்கு புத்தகத்தின் அடுத்தடுத்த பக்கங்களில் இருக்கும். அந்த அடிப்படையில் இயற்கை சைன்கள் அண்ட் அட்டவணையில் தான் இயற்கை கோசைன்கள் அட்டவணையும் இருக்குது. இந்த பாருங்கள் இயற்கை கோசைன்கள் அட்டவணை கீழையும் கீழ்பக்கத்திலிருந்தும் இயற்கை சைன்கள் அட்டவணை மேல்பக்கத்திலிருந்தும். இப்போ இயற்கை கோசைன்கள் அப்படின்றதுக்கான கோணம், கோணம் வந்து இந்த குளம் வந்து கோணத்துக்குரிய குளமாகவும் இந்த கோணம் வந்து இந்த ட்ரோ வந்து கிளைக்குரிய குளமாகவும் காணப்படும். அதே மாதிரி சைனுக்கு நாங்கள் எது குளம் எது ரோன்னு பார்த்தோம்னா சைனுக்குரிய கோணம்
இருக்கிறது வந்து இந்த ட்ரோவ்லையும் இந்த குளத்தில் கிளையும் இருக்கும். சரிதானே, நாங்கள் மடக்கேட்டவுடனே ரெண்டு விதத்துலேயும் எங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி பார்க்காம நாங்கள் வந்து இது வந்து சைன் அட்டவணையிலேயே கொஸ் அட்டவணை இருக்கிற மாதிரி பார்க்கணும். கொஸ் 53 பாகை பார்க்க சொன்னது. ஆகவே இங்கே எங்களுக்கு கொஸ் அட்டவணையில் 53 தான் இந்த இருக்குது. 53 பாகை பூச்சியங்கலை. பூச்சியங்கலைன்றது இந்த இருக்குது. இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல 53 பாகை பூச்சியங்கலைக்குரிய பெருமானம் இருக்கும். சைவர் தசம் 60:18 கொஸ் 53க்கான பெருமானமாக இருக்கும். நாங்கள் சைவதசம் 60:18 எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் இனி அங்கே பிரதிடுவோம். பெருமானம் வருது சைவர்தசம் 60:18. ஆகவே அது சமயம் எக்ஸின் கீழ் 100. இப்போ நான் எக்ஸை காணணும்னா இந்த பிரிக்கின்ற 100 அங்கே அனுப்பணும், பிரிக்கின்ற 100 இங்கே வந்தால் பிரிக்கும். இல்லை அப்படியே இடம்பெலம் மாத்திரம் முதல்ல வேணும்னா எக்ஸின் கீழ் 100 சமயம் சைவதசம் 6:18 60:18 இல்லைன்னா 6:18 சரியாக சொல்கிறேன்னா இந்த 100 அங்கே போனால் பெருக்கும். ஆகவே எக்ஸ் சமன் சைவதசம் 6:18 தர 100. அப்போ ஒரு இலக்கத்தை 100 பெருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுவும் தசம எண்ணாக இருக்கேக்க தசம் 2 தானம் பின்னோக்கி நகரம் தான் எக்ஸ் சமன் 60:18 வரும். ஆகவே எக்ஸ்ன்றது எது ஏபி. ஏபி இந்த நிலத்தை தான் காண சொன்னது ஏபி. ஆனால் இது என்ன செய்யட்டுமாண்டா கிட்டிய மீட்டரில் காணட்டுமா. அப்போ இது வந்து கிட்டிய மீட்டர்லாம் கிடக்கு, ஆனால் மட்டம் தட்டணும். அதாவது முழுவெண்ணுக்கு சொல்கிறது தான் கிட்டிய மீட்டர் என்ற வசனம் சொல்லுது. ஆகவே நாங்கள் முழுவெண்ணுக்கு மட்டம் தட்டினா இந்த ஏபி இந்த நீளமானது அண்ணளவாக நீங்கள் எப்படியும் இல்லாமல் போடலாம், சமனே போடலாம், அதில் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 60 மீட்டருக்கு சமன். 2 புள்ளியில் 60 மீட்டர்ண்டா இங்கே இந்த கடைசி முழு அண்ணண்டையும் கடைசி இலக்கம், அதாவது 1ஆம் இடத்து இலக்கத்தை பிடிச்சிக்கொண்டு அடுத்த இலக்கம் 1 இருக்கனாடி அது குறைந்து இவர் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அவை இல்லாமல் போயிடும். 60 மீட்டராக இருக்க போது இந்த ஏபி இந்த நீளம் வந்து 60 மீட்டர். சரி, இப்போ நாங்கள் அதுக்கு அங்கால அந்த கேள்வியை பார்த்தோம்ண்டா, மனிதனுக்கும் தென்னை மரத்துக்கும் சொப்பமாக நடுவே புள்ளி டியும் புள்ளி பியில் தென்னை மரத்திலிருந்து 120 மீட்டர் மேற்கேயும் உள்ள புள்ளி இயை பிரதி செய்த உருவில் குறிக்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே கூறி வச்சுருப்போம் இந்த கேள்வி. அந்த கேள்வியில் வந்து இப்போ நாங்கள் டி என்ற புள்ளியையும் இ என்ற புள்ளியையும் குறிக்க போகிறோம். டி என்ற புள்ளி எங்கே இருக்காமண்டா இந்த மனிதன் இதில் மனிதன் நிற்கிறான் தென்னை மரம் அதாவது ஏக்கும் பிக்கும் சற்றி நடுவில் சொப்பமாக நடுவில் டி என்ற புள்ளி இருக்குது. ஏன் சொப்பமாக நடுவில்னா இந்த நீளம் தேவைப்படுது அங்கே. ஏபி இந்த நீளம் 60 மீட்டர் என்று கண்டாங்கள். ஆகவே இது 30 மீட்டர் இது 30 மீட்டர் என்று அதை சொல்கிறதுக்காகத்தான் அந்த சொப்பமாக நடுவே டி என்ற புள்ளியும் இஎன்ற புள்ளி எங்கே இருக்காமண்டா பாருங்க இஎன்ற புள்ளி பியில் தென்னை மரத்துக்கு இதான் பியில் தென்னை மரம் தென்னை மரத்திலிருந்து 118 மீட்டர் மேற்கே. அப்போ பியிலிருந்து நாங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பார்த்தோம்ண்டா வடக்கு மேலே கிழக்கு தெற்கு மேற்கு. அப்போ இந்த திசையில் அப்படியே அவ்வளோ தூரம் நல்ல தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் தான் 118 மீட்டர் தூரத்தில் மேற்கு திசையில் என்ன இருக்குது இஎன்ற ஒரு ஆள் இருக்க. ரைட், ஓகே. நாங்கள் அங்கே சொல்லப்பட்ட தரவுகளை வந்து படத்தில் குறித்து காட்டிட்டோம், சிக்கல் இல்லை. ஆனால் என்ன கேட்கப்படுது ஒரு கேள்வி என்னென்னா தூரம் ஏபிக்கு மேலே குறித்த மேலே நாங்கள் 2 பெற்ற அண்ணளவு பெருமானத்தை பயன்படுத்தி திருவோண கணித அட்டவணையையும் பயன்படுத்தி பிடிஇ இந்த பெருமானத்தை காணலாம். பிடிஇ அதாவது இந்த கோணம் பிடிஇ இந்த கோணத்தை கேள்விடுது. இப்போ இந்த எக்ஸை வந்து கொஞ்சம் மேலே போட்டுக்கொள்கிறேன்னா பிடிஇ இந்த பெருமானத்தை காண சொல்லியிருக்கு. நான் அந்த கோணத்தை வந்து இப்போதைக்கு அதாவது நான் இதுதான் காணணும் அப்படின்ற நாடி ஏதோ ஒரு அச்சரத்தை பிறகுனா கோணத்துக்கான பொதுவான அச்சரம் நான் டீட்டாவை முதல்வரிடம் பயன்படுத்தியிருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது, வேறு ஒன்றை பயன்படுத்தணும். நான் டீட்டாவை பயன்படுத்தாதனாடி டீட்டான்னு போட்டுக்கொள். நீங்கள் டீட்டாவை நீங்கள் நான் முதல் அழிச்சிட்டேன் இதில் பிள்ளைகள் இதில் டீட்டாவை நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா பீட்டான்னு போட்டுக்கொள்ளலாம். இந்த டீட்டாவை காணணும், இந்த டீட்டா என்ற கோணத்தை காணணும். அதுவும் திருவோண கணித அட்டவணையை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லை ஏபிக்கு நாங்கள் மேலே 1வது 2வது கேள்வியில் பெற்றுக்கொண்ட அந்த விடையை பயன்படுத்தணுமாம். ஆகவே அதை பயன்படுத்துறது என்னதுக்கு, இது மொத்தமாக 60 இது 30 இது 30. அப்போ நான் இந்த செங்கோண முக்கோணத்தில் எனக்கு செங்கோண முக்கோணத்துக்குள்ளே தான் திருவோண கணித விகிதம் வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த செங்கோண முக்கோணத்துக்குள்ளே இந்த நீளம்
அது பாதி 30 மீட்டர் அந்த அண்ணளவு பிரமாணத்தையே பயன்படுத்தா 30 மீட்டர் இந்த டீட்டாவோட இரண்டு பக்கங்கள் இந்த நீளங்கள் தெரிந்தால் டீட்டா காணணும்னா இரண்டு பக்கங்கள் இந்த நீளம் தெரிந்தால் அந்த விகிதத்தை பயன்படுத்தி நாங்கள் அட்டவணையை பயன்படுத்தி அந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம் ஆகவே இந்த டீட்டாவுக்கு இந்த முக்கோணத்தில் தெரிந்த இரண்டு பக்கங்கள்னா இந்த பக்கம் இது டீட்டாண்ட கோணத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்ப்பக்கம் அயல்பக்கம் எதிர்ப்பக்கமும் அயல்பக்கமும் தொடர்பாடுகின்ற விகிதம் என்னென்று பார்த்தா டான் விகிதம் ஆகவே டான் டீட்டா சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம் இப்போ எந்த முறை என்ன தெரியும்னா எதிர்ப்பக்கம் தெரியும் அயல்பக்கம் தெரியும் டான் டீட்டாவை தான் காணணும் எதிர்ப்பக்கம் 118 அயல்பக்கம் 30 இவரும் அயல்பக்கம் 30 இப்போ நாங்கள் 118 30 பிரித்தால் டான் டீட்டா அந்த விகிதம் பெறும் ஆகவே 118 30 பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை 118 எடுங்கோ 30 மூன்றாம் பாய்பாடு தெரியுமனா 30 பிரிக்கலாம் 30 பிரித்தோம்னா 1 இல்லை 30 இல்லை 1 30 இல்லை 0 11 சேர்த்து பார்த்தா 11 இல்லை 118 இருக்குது எத்தனை முறைன்னா 3 முறை 30 90 கழிச்சா 28 அப்படின்னு வரப்போகுது இப்போ நாங்கள் தசம் குத்துவோம் தசம் தாண்டிக தசம் குத்துப்படும் அடுத்த சைவர்றங்க அதன் பிள்ளையாக இருந்த காரணம் 280 280 எத்தனை 30 இருக்குன்னு பார்த்தோம்னா 9 இருக்குது 270 ஆகவே நாங்கள் இன்னும் கழித்தோம்னா 10 இப்போ நாங்கள் திரும்பவும் என்ன செய்யணும்னா 30 இருக்கும்னு பார்த்தா இல்லை அடுத்த சைவர்றங்க முதல்ல அடுத்த சைவர்றங்க 100 100 மூன்று முறை 90 திரும்பவும் கழிச்சா 10 திரும்பவும் அப்படியே வினி போய் கொண்டிருக்க போது 3 போகக்கூடாது போய் கொண்டிருக்க போது அப்போ நாங்கள் ஒரு கட்டத்தில் மட்டம் தட்டணும் எங்களுக்கு இந்த டேன் அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்களா 3 தசமண்டு வந்த அப்புறம் 3 தசமதான எண்கள்லாம் இருக்குது அப்போ நாங்கள் 3ஆம் தசமதானத்தோட மட்டம் தட்டினா இந்த 0 இந்த 3 ஏன்னா இது 3 தானே அதனாடி அது இல்லாமல் போயிடும் இது 6 இருந்தால் இதில் 1 கூடி இல்லாமல் போயிருக்கு மட்டம் தட்டேக்க ஆகவே டேன் 30 பாகை அது சாரி டேன் இந்த விகிதம் டேன் டீட்டா சமன் 3 தசம் 9 3 3 அண்டு வரப்போகுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா டேன் அட்டவணையில் போயிட்டு இந்த பெருமானத்தை வருத கவனிங்க இந்த பெருமானத்தை தரக்கூடிய கோணங்கள் என்ன டேனுக்கு டேன் விகிதமாக இந்த பெருமானத்தை தரக்கூடிய கோணங்கள் என்னன்றதை போய் அட்டவணையில் பார்த்து வந்தோம்னா அட்டவணை இயற்கை தான்சன்கள் அட்டவணையில் வந்து நாங்கள் 3 தசம் 3 3 பெருமானமாக தரக்கூடிய கோணம் என்னன்றதை காணணும் இது வரைக்கும் 0.45 கீழே கட்டாயம் 0.3 அதை 1 விட குறைவாக இருக்கும் 45 மேலே போக டேன் அட்டவணையை பொறுத்த வரைக்கும் அங்கே 3 எண் வரவழிக்கிடும் அந்த விட இப்போ தான் 2 தசம் போய் கொண்டிருக்கோம் இந்த வந்துட்டு 3 தசம் 9 3 3 வரணும் எங்களுக்கு இப்போ தான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தசம் 1 நிற்கிது அப்போ 9 வரவணும் அங்கே இருக்குன்னு தேடினோம்டா 3 தசம் 9 14 இங்கே இருக்குது அது அடுத்தது நாங்கள் எங்கள் இந்த 9 33 தாண்டி போயிட்டு அவை அடுத்தவரை எடுத்து பிரயோசனம் இல்லை 3 இருக்கிறவரை தான் எடுக்கணும் 3 இருக்கிறவரை தரக்கூடிய கோணம் என்னென்னு பார்த்தா 75 பாகை எங்களுக்கு இன்னும் வந்து 75 பாகை 40 கிளையில் வந்து 9 3 3 இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல அந்த சாரி 9 3 3 இல்லை எங்களுக்கு 9 14 இருக்குது எங்களுக்கு இன்னும் 9 33 போகணுமெண்டா 14 33 எங்களுக்கு இன்னும் 19 தேவைப்படும் அந்த 19 இடை வித்தியாசத்தில் காணணும் 19 தரக்கூடிய ஆள் யாருன்றதை நாங்கள் மேலே தான் போய் பார்க்கணும் 19 தரக்கூடிய ஆளை நாங்கள் மேலே போய் பார்த்தோம்னா 4 கிளை வந்து 19 தரும் ஆகவே 44 கிளை எதுக்கு 75 பாகை 44 கிளைக்கு உரிய டான் பெருமானம் 3 தசம் 9 3 3 ஆகவே நாங்கள் 3 தசம் 9 3 3 பதிலாக டேன் 75 பாகை 44 கிளை அப்படின்றத நாங்கள் பிரதிவிடப்படுறோம் அப்படின்ல இந்த பெருமானத்தை தரக்கூடிய ஆளாக 75 பாகை 44 கிளை இருக்குது ஆகவே இந்த பெருமானத்தை தரக்கூடிய டேன் கோணங்கள் என்னென்றா டேன் 75 பாகை 44 கிளைக்குரிய பெருமானம் இதுவர் அப்போ இவர் இவருக்கு சமன் இவர் ஏற்கனவே யார் இது யாருடைய பெருமானம் டேன் டீட்டா ஆகவே டேன் டீட்டா டேன் 75 பாகை 44 கிளைக்கு சமனண்டா ஆகவே டீட்டான்ற கோணம்தான் அந்த 75 பாகை 44 கிளையாக இருக்கணும் இந்த கோணத்தை எங்களுக்கு காண சொன்னது நாங்கள் கண்டுட்டோம் 75 பாகை 44 கிளை மிகவும் இலகுவாக புரிந்திருக்கும் அப்படின்ற நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களோட நண்பர்கள் 4 பேருக்கு 5 பேருக்கு நீங்கள் கட்டாயம் இதை வீடியோ பேராக கொஞ்சம் விளங்க கூடிய மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை உங்களோட நண்பர்களுக்கு
ரெஃபர் பண்ணணும். இது அப்படி ஒரு வீடியோ இருக்குது, பிடிச்சிருந்தா பாருங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைய கொஞ்சம் தெளிவாகவே படிக்கணும், இல்லை இல்லை டவுட்டுகளை கேட்டு படிக்கணும், சிலர்கிட்ட கதைக்கணும் மாதிரி இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஜூம் வகுப்பில் இணைந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக அனைத்து பேப்பரும் நாங்கள் இந்த பேப்பர்கள் இங்கே பார்க்குறனாடி நீங்கள் அங்கே பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. தேவையானால் நாங்கள் அதை பற்றியும் கதைக்கலாம். வேறு வேறு புதவி கருத்தரங்க வினாத்தாள்கள் அது இது வந்து வேறு வேறு நிறைய நல்ல வினாத்தாள்களை உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கேன் ஜூம் வகுப்பில். நீங்கள் விரும்பினால் ஜூம் வகுப்பில் இணைந்து கொள்ளுங்க. சூமாவில் இணைந்து கொள்கிறேன்னா என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளலாம். புதிய டைண்டோவில் பெற்றுக்கொள்ளணும்னா எங்களுடைய எஸ்எல் மேட்ச் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் லைக் பேஜ் இந்த கவர் பேஜாக இருக்கும். புதிய டைண்டோவில் நீங்கள் அந்த டைண்டோவில் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். உங்களோட தம்பி தங்கைகள் வந்து 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டில் இருந்தால் அவர்களுக்கான மிகவும் தெளிவான பாடம் அறிமுகங்கள் பாடங்களை விளங்கப்படுத்துகின்ற அவர்களோடு சேர்ந்தே நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். நீங்கள் அந்த வகுப்புகளில் உங்களோட தம்பி தங்கைகளை இணைத்து கொள்ள விரும்பினாலும் இணைத்து கொள்ளலாம். கட்டாயம் பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.